வணக்கம். நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமான முறையில் ஆட்டா மாவில் குட்டி குட்டியாக ரொட்டி சுடப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அட்டாமா 3 கப் எடுத்துருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் தண்ணி எடுத்துருக்கிறேன். உப்பு சிறிதளவு, தேங்காய் பூ சிறிதளவு, பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெங்காயம் சிறிதளவு எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் இந்த மாவை ரொட்டி செய்கிறதுக்கு தயார்படுத்துவோம். முதல்ல நாங்கள் உப்பு போட்டுருவோம். உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுலாம். இந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம். தேங்காய் பூவை போட்டுருவோம். பட்டரையும் போட்டுருவோம். ஒரு கலர் நல்லா பிசைஞ்சு விடுவோம் கரண்டியால். இப்போ நாங்கள் கையை சுத்தமாக கழுவிட்டோம். இப்போ கையால் தான் இந்த மாவை பிரட்டப்புறோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த பதம் அது தெரியும். நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளித்தெடுப்போம். இப்போ நாங்கள் இந்த மாவை ஒரு நல்ல பதத்துக்கு பிரட்டி எடுத்துக்கிறோம். தண்ணி இல்லாமல் நல்ல அழகாக வெண்டிருக்கு. இதை நீங்கள் 4-5 நேரம் உருட்டி விட்டு நசைச்சு விட்டு எடுப்பீங்க. இது ஒரு 5 நிமிஷம் விடுவோம். நாங்கள் இந்த ரொட்டி உரைப்பாக வேணும்னு சொன்னால் இதுக்கு பச்சை மிளகாய் 1-2 சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடலாம். இப்போ நாங்கள் ஒரு தட்டில் எண்ணெய் பூசி எடுத்துருக்கேன். இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி நாங்கள் ரொட்டியை குட்டி குட்டியாக செய்யப்போம். நாங்கள் குட்டி குட்டியாக செய்து எடுப்போம் ரொட்டியை. இப்போ நாங்கள் இதை கையாலாம் செய்கிறோம். எண்ணெய் போட்டிருக்கிறோடைய இதில் ஒட்டாது. நாங்கள் இதை சுற்றி இதை வட்ட வடிவுக்கு எடுத்துக்கொள்ளும். குழந்தைகளும் இந்த வட்ட வடிவை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த தட்டை சூடாக்கி எடுத்துட்டோம். இதில் நாங்கள் தட்டி வச்ச ரொட்டியை போட்டு சுட்டெடுப்போம். இப்போ நாங்கள் இதை மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். கையில் வச்சு செய்யக்கூடியார்கள் கையிலையும் வச்சு செய்யலாம். இப்போ நாங்கள் போட்டுவோம். நாங்கள் சுட்டு எடுத்த குட்டி ஆட்டமா ரொட்டி ரெடி. நீங்களும் இதே போல சுவாதகமான உணவுகளை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.